ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பிரகாஷ். எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறீர்களா? இன்றைக்கி வந்து ஒரு சின்னதாக ஒரு விலாகு, குட்டியான விலாகு. என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போது நம்ம இருக்கிற பேக்ரவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து வயலில் இருக்கிறோம். இது வந்து முருங்கை தோப்பு. ஸோ சொல்ல வேண்டிய தேவையில்லை, முருங்கை தோப்பு. ஸோ இங்கே வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயங்கரமாக வேலை நடந்துகிட்ருக்குது. ஸோ அதை பற்றி சின்னதாக ஒரு விலாகாக வந்து இதை காட்டலாம் அப்படின்ட்டு தான். குட்டியான விலாகு தான், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறாப்பில் பாருங்கள். ஸோ பயங்கரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறாப்பில் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத கேட்கலாம். ஏதோ போட்டு கொடுத்துட்டு நடக்கிறாரு, என்ன கொத்துறாருன்னு கேட்கலாம். ஹலோ சார், வணக்கம். ஹலோ சார், என்ன பண்ணுறீங்க? நேரம் போகல, அதான் இந்த புல்லுகளை இழைச்சிக்கிட்டு இருக்கேன். நேரம் போகலை அப்படின்னா புல்லுகளை இழைக்க ஆரம்பிச்சிருவீங்களா? ஓ, இது எதுக்காக பண்ணுறீங்க? ம், சொல்லுங்க, எதுக்காக இந்த டைம் பாஸ் ஆகலன்னு பண்றீங்க? ஸோ இது பண்றதுனால என்ன பிரயோஜனம், இந்த விவசாயத்துல என்ன பிரயோஜனம்? மரத்துல பூச்சி வந்து கடிக்காம இருக்கு. மரத்துல பூச்சி கடிக்காம இருக்குமா? ஏங்க, இது வந்து அவர் எதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, ஸோ இது கொத்துறதுனால வந்து பூச்சி கடிக்காம இருக்குமா, பாத்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அதனால செடி கொடி இல்லாம பாத்துக்கோங்க. 2 டேஸ்ல மருந்து அடிக்கணும், அதனால முதல்ல கீழ உள்ள பூச்சிகளை என்ன பண்ண போறீங்க? 2 டேஸ்ல என்ன பண்ண போறீங்க? 2 டேஸ்ல என்ன பண்ண போறீங்க? மருந்து அடிக்க போறோம் மரத்துக்கெல்லாம். ஓ, மரத்துக்கெல்லாம் மருந்து அடிக்க போறாராம். சோ அதனால மேல இருக்கிற பூச்சி எல்லாம் கீழ வந்து விழுந்துறோம். மறுபடியும் செடியில உட்கார்ந்துக்கிட்டு ரெண்டு நாள் கழிச்சு மரத்துல ஏறிடுமா. அதனால அந்த செடியெல்லாம் காலி பண்ணணும் அப்படிங்கறனால பயங்கரமா கொத்திட்டு இருக்கிறாரு, தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? சோ அவர் வந்து பயங்கரமா விவசாயத்துல இறங்கிட்டாரு, இனி வேற லெவல்ல வந்து விவசாயம் பண்ணி முன்னுக்கு வர போறாரு, ஓகேங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க, ஓகேங்களா? பாய்.